ஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு அவளோடு காத்து. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இன்று நம்முடைய தியானத்திற்கென்று வேதத்தில் தெரிந்து கொண்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 1:15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மன திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எனவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன? ஆண்டவருடைய மனதோடு நம்முடைய மனம் இணைந்து கொள்வது, அவரோடு நாம் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்பி வாழ்வது. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது யோவான் 15:4-7 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பான். நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்றார். ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புதல். இந்த கடைசி காலத்தில் எங்கும் பிசாசோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. யாரெல்லாம் பிசாசோடு இணைந்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் அவனுடைய ராஜ்யமாக நரகத்துக்கு போவார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின்படி நடந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், ரீபந்த். மனம் திரும்புதல் கடைசி காலத்தில் அவசியமாயிருக்கிறது. ஆகவே தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 17:30 வாசிக்க கேட்போம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்க. அறியாமை காலத்திலே ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தால் அது பழைய காலம். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்பி ஆக வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா மனுஷருக்கும் ஒரு கட்டளை. அது என்ன? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். இந்த மனம் திரும்புதலை பரிசுத்தம் அடைதல், பரிசுத்தம் என்ற பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான பாதையின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 3:9 தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாராம். ரட்சிக்கப்படுதல் தான் மனம் திரும்புதல். வேதம் சொல்லுகிறது. கொலேசர் 1:27 நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அல்லது அந்த ரட்சிப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
இதுதான் மனம் திரும்புதல். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் எல்லா மனுஷருக்காகவும் சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக பாவமறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவமானார். ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் இயேசு தமது சரீரத்திலே சுமந்தார். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மனம் திரும்பியாக வேண்டும். அப்பொழுது தான் இரகசிய வருகையிலே நாம் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது வருகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய முடியும். எனவே தான் 1000 வருஷ ஆண்டவர் இயேசுவின் அரசாட்சி குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் சில காரியங்களை பார்ப்பது நமக்கு நல்லது. வாசிக்க கேட்போம் வசனத்தை. வெளிப்படுத்தல் 20:7-9 நாம் வாசிக்க கேட்போம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமி 4 திசைகளும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மா கோகையும் மோசம் போக்கு படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பச்சித்து போட்டது. இந்த 1000 வருட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி காலத்திலே பாவத்துக்கு காரணமாய் இருந்த சாத்தான் கட்டப்பட்டு பாதாளத்தில் சிறையாக வைக்கப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20:10 நீங்கள் வாசித்து பாருங்க. சாத்தான் என்றும் பிசாசும் என்று சொல்லப்படுகிற மிருகம் கள்ளத்திற்கு தரிசி பிடிக்கப்பட்டு அவன் பாதாளத்திலே சிறையாக்கி கட்டப்பட்டு வைக்கப்படுகிறான். எனவே தான் மனுஷர்கள் பாவி, இந்த பூமியிலே மனுஷர்கள் பாவியாக இருந்தாலும் பாவம் செய்ய தூண்டப்படாமல் புறம்பான பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். காரணம் என்ன? சாத்தானை ஆண்டவர் சிறையாக்கி பாதாளத்திலே அடைத்து வைக்கிறார். எனவே இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனுஷர்களும் மனம் திரும்பாத இந்த பாவிகள் என்ன செய்வார்கள்? மனுஷர்கள் பாவிகளாக இருந்தாலும் பாவம் செய்ய தூண்டப்பட சாத்தான் பூமியில் இல்லை. எனவே எல்லாரும் புறம்பான பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய இருதயம் உண்மையாகவே மாற்றப்படாமல் இருக்கும். 1000 வருஷ அரசாட்சியிலே சனங்கள் இருந்தாலும் அவருடைய உள்ளம் பூரணமாக பரிசுத்தம் அடையாமல் இருந்தபடியினாலே அவர்கள் புறம்பான பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். வேதம் அப்படித்தானே நீங்கள் வாசித்ததை நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் போர்டில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் பகை, எரிச்சல், இச்சை முதலிய கெட்ட பழக்க வழக்கங்கள் தூண்டப்படாமல் இருதயத்திலே மறைந்திருக்குமே ஒழிய முற்றிலுமாக நீங்குவதில்லை. ஆண்டவருடைய அரசாட்சியிலே, 1000 வருஷ அரசாட்சியிலே இருக்கக்கூடிய சனங்கள் எல்லாரும், மனந்திரும்பாத சனங்கள் எல்லாரும் பாவம் தூண்டப்படாமல் இருக்குமே தவிர எல்லா மக்களுடைய இருதயத்திலும் பாவம் குடிகொண்டிதான் இருக்கும். ஆகவே தான் வேதம் சொன்னபடி, ஆகையால் தான் 1000 வருஷ முடிவிலே சாத்தான் காவலிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பொழுது அவன் பூமியில் உள்ள 4 திசையிலும் உள்ள சாதிகளை மிக எளிதாக தூண்டி அவன் மோசம் போக்குவான். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, கட்டாயம் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. காரணம், பிசாசானவன் அவர்கள் மேல் அவன் பொய்யை நம்பி அவனை பின்பற்றி அவனை சேவிப்பார்கள். 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே எல்லா மனுஷரையும் அவன் கூட்டிக் கொள்வானான். எனவே அவர்கள் அவன் பொய்யை நம்பி அவனை பின்பற்றி அவனை சாத்தானை மறுபடியும் சனங்கள் சேவிக்கிறார்கள். அவர்களுடைய தொகை கடலின் மணலனத்தையாக இருக்கும். அவர்கள் பூமி இங்கும் பரவி பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் பாலஸ்தீன தேசத்தையும் எருசலேம் பட்டணங்களையும் வளைந்து கொள்வார்கள். பாருங்க என் அன்புக்குரியவர்களே, 1000 வருட அரசாட்சியிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் மனம் திரும்பி ஒரு பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்.
இல்லாவிட்டால் 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே சாத்தான் கட்டவிழ்த்து இந்த பூமிக்கு வந்த உடனே புறமான பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களை அவன் கூட்டி கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பாளையத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய சனங்களுக்கு விரோதமாய், எருசலேமுக்கு விரோதமாய், பாலஸ்தீன தேசத்துக்கு விரோதமாய் எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க வருவார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? வேதம் சொல்லுகிறது போல, அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமடையுங்கள், என்னை போல மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்பி நம் ஆண்டவரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் ஒரு பரிசுத்தம். பரிசுத்தம் ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போகுமே தவிர வேற ஒன்று கொண்டு போகாது. எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது பரிசுத்தம் அடைய வேண்டிய காலம். அங்கும் இங்கும் ஓடி அற்புதங்களை செய்கிறார்கள் என்று நம்பி அங்கே இங்கே ஓடி பரிசுத்தத்தை இழந்து போகாதீர்கள். பரிசுத்தம் ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்லும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20:10 நாம் வாசிப்பது நல்லது. வாசிக்க கேட்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். மிருகமும் கள்ளத்திற்கு இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகம் எறிய அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இல்லாதவர்கள் அத்தனை பேரும் அக்கினியிலே அழிக்கப்படுவார்கள். 1000 வருடம் ஆண்டவருடைய ஆட்சியிலே பங்கு பெற்றாலும் கூட மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனை படைத்தது எனக்கு விசனமாயிருக்கிறது, மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக முடியாது. 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற்றாலும் பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பீர்களானால், அல்லது மனம் திரும்பி இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே சுமக்காமல் இருப்பீர்களானால், மறுபடியும் சாத்தான் உங்களை வஞ்சித்து அவன் நரகத்துக்கு தான் கொண்டு போவான். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். இது மனம் திரும்ப வேண்டிய காலம். அங்கிங்கு ஓடாதீங்க, அந்த கூட்டம் இந்த கூட்டம் என்று ஓடி பரிசுத்தத்தை இழந்து போகாதீர்கள். கடைசி காலம் மாய்மாலக்காரமாக இருக்கிறது. பரிசுத்தவான்களை சோதித்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி பிசாசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:7 அப்படி சொல்லுகிறது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மனம் திரும்புவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இவ்விதமாக மனுஷன் 1000 வருஷம் தேவ சமூகத்திலே ஜீவித்து பூமி எங்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்த பின்பும் தனது சிருஷ்டிகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் தேவன் இனிமேல் என்னதான் செய்ய முடியும்? 1000 வருஷம் ஆண்டவர் அவருடைய சனங்களுக்கு, கர்த்தருடைய சனங்களுக்கு அல்லது மனுஷர்களுக்கு எவ்வளவு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் 1000 வருடங்கள் கொடுத்தார். நித்திய காலமாக வாழ்வதற்கு, 1000 வருடம் ஜீவனோடு வாழ்வதற்கு, சமாதானம் ஒரு வாழ்க்கை, நோயில்லாத ஒரு வாழ்க்கை, தீர்க்காயுசு எல்லாம் கொடுத்தும் கூட இந்த பாவமானது நமக்குள்ளே இருக்குமானால் பரிசுத்தமில்லாத ஒரு ஜீவியம் கடைசியாக தேவனுடைய அக்கினிக்கு இரையாக மாறிவிடும். ஆண்டவருக்கு வேற வழியே தெரியல. முழு மனுஷ வர்க்கங்களையும் அழிப்பதே நியாயமாக தெரிந்தபடினால தான் வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து எல்லா மனுஷரையும் பச்சித்து போட்டது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி காலமாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து
கானான் தேசத்துக்கு ஏறக்குறைய 600,000 அதிகமான மக்கள் புறப்பட்டு போனார்கள். ஆனால் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் 2 பேர் தான். இந்த கடைசி காலத்திலும் அப்படித்தான் இருக்கும். 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற்றாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதுக்கு ஒரு சிலரே. 1000 வருட அரசாட்சியிலே திருமணமாகி குழந்தை பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்களே தவிர, பாவத்தோடு கூட 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிற சனங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நியாயத்திருப்பில் எல்லாம் அக்னினாலே அழிந்து போவார்கள். ஆகவேதன் இயேசப்பா சொன்னார், நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் இருக்கும். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், வேலைக்குள்ளே போன சனமாய் நீங்கள் இருக்கக்கூடாதா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்து நம் ஒவ்வொருவருக்காக பாடுபட்டார். இழந்து போயிடவே கூடாது. இது பரிசுத்தம் அடைய வேண்டிய காலம். ஆதியாகமம் 9:11 வசனத்தையும் கூட வாசிப்பது நமக்கு நல்லது. வாசிக்க கேட்போம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். நோவா காலத்தில் நடந்தது போல இன்னொரு ஜல பிரளயத்தை அனுப்பி சகல மனுஷரையும் அறவே அழிக்காதபடி ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்தார். ஆனால் தேவன் அவ்வாறு செய்வதில்லை. எனவே நமக்கு வாக்களித்திருக்கிறார் தண்ணீரில் அழிக்காதபடி. எனவே தான் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்த சனங்கள், சாத்தானோடு வந்த அத்தனை சனங்களும் அக்னினாலே ஆண்டவர் அழித்து போட்டார். ஆகவே கடைசியாக இந்த பூமியும் அதில் உள்ளவர்களையும் அக்னிக்கு இரையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நியாயந்திருக்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கடைசி காலமாக இருக்கிறது. ஏசாயா 1:19-20 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்க கேட்போம். ஏசாயா 1:19-20 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டுமா? மனம் பொருந்தல் என்றால் என்ன? அதான் மனம் திரும்புதல். இந்த கடைசி காலத்தில் மனம் பொருந்த வேண்டும். இயேசுவோடு கூட நம்முடைய மனமும் பொருந்த வேண்டும். இயேசு பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தத்தோடு பரிசுத்தமுள்ள ஆண்டவரோடு கூட நாம் பொருந்த வேண்டும், இணைக்கப்பட வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:15-16 நீங்க வாசித்து பாருங்க, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஆவினால் ஏவப்பட்டு, பரிசுத்தம் ஒன்றே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகுமே தவிர வேற ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. வேதம் சொல்லுகிறது, லேவியாரம் 20:26 நீங்க வாசித்து பாருங்க, எனக்கேற்ற பரிசுத்தமுள்ள இருக்கும்படி மற்ற சனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், தேவனை அறியாதவள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத என் சனமே ஏற்றுக்கொள்ளுங்கள், இதோ ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். தொடர்ந்து வாசிப்போம் 20:20. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்கிறார். கர்த்தரின் வாய் இதை சொல்கிறார். என்ன சொல்கிறது கர்த்தர் சொல்கிறார்? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். 1000 வருட அரசாட்சியிலே நீங்க சேர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய மனதோடு கூட உங்களுடைய மனம் இணைக்கப்பட வேண்டும். மாட்டோம், நாங்கள் அப்படியெல்லாம் ஒண்ணு முடியாது. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்று நீங்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது.
மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அக்கினி பட்டயத்தில் வெந்து அழிந்து போகாதபடி இயேசுவோடு கூட கட்டாயம் நீங்கள் இணைக்கப்பட்டாக வேண்டும். மிகுந்த பாரத்தோடு, உடைபட்ட உள்ளத்தோடு நான் இந்த நாளில் தேவனுடைய செய்தியை கொடுக்கிறேன். என் அன்பு சகோதரி, நீ அழிந்து போகக்கூடாது, நீ நரகத்தில் வெந்துடக்கூடாது, நீ பிசாசோடு இருக்கவே கூடாது. நீ பிசாசை விட்டு வெளியே வா, மனம் திரும்ப. இந்த நாளிலே பிசாசு உன்னை நரகத்துக்கு கொண்டு போவான். குடி வெறியும் அசுத்த கிரிகளும் கொண்டு வந்து போட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கி போடுவான். சண்டை சச்சரவுகளை விட்டு வெளியே வா. பொறாமை நமக்கு வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், சண்டை வேண்டாம், அன்பற்ற ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். இயேசு உங்களுக்கு வேண்டும், உன் சுவாபம் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது நீ இயேசுவோடு இணைக்கப்படுவாய். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5:48 வாசித்து பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறவங்களுடைய பிதா பூரண சர்க்குலராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குலராய் மாறியாக வேண்டும். பிதாவை போல் மாறாவிட்டால், அவருடைய மனதோடு நம்முடைய மனம் இணைக்கப்படாவிட்டால், பட்டயத்துக்கு இரையாகி விடுவோம். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், மனம் திரும்புவோம். ஏசாயா 1:13-14 கூட வாசிப்பது நமக்கு நல்லது. வாசிக்க கேட்போம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், வீண் காணிக்கை நீங்க கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும், நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும், ஓய்வு நாளையும், ஓய்வு நாளையும், சபை கூட்டத்தையும், சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன், இனி சகிக்கவே மாட்டேன். என்ன அக்கிரமத்தோட ஆண்டவரை ஆராதித்தால் என்ன லாபம் இருக்கிறது? மாதந்தோறும் ஆராதிக்கிறோம், உபவாச கூட்டம், அந்த கூட்டம், பொது கூட்டம், பேரின்ப பெருவிழா கூட்டம், வாரந்தோறும் ஆராதனை, இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அருவருக்கிறாராம். மனம் பொருந்தாமல், நீங்க ரட்சிக்கப்படாமல், இயேசுவோடு இணைக்கப்படாமல், உன் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் இருந்து நீ ஆராதிப்பதில் என்ன லாபம் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒரு ஆலயத்துக்கு எப்படி போக வேண்டும்? சங்கீதம் 96:9 வாசித்து பாருங்க, சங்கீதம் 29:2 வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரையுடைய ஆலயத்தில் போய் ஆராதிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, 14 கூட வாசிப்போம். உள்ளம் முறுக்கும் காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். உங்கள் மாத பிறப்புகளையும், உங்கள் மாத பிறப்புகளையும், உங்கள் பண்டிகைகளையும், உங்களுடைய பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன், அதை நான் சுமந்து 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 நான் இழைத்து போனேன். நீங்கள் எனக்கு ஆராதனை செய்தது செய்ததெல்லாம் சுமந்து சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் சபை கூடி வருகிற காரியத்திலே நீங்க இருந்து இருந்து அதை சுமந்து சுமந்து நான் இழைத்து போவேன் என்று ஆண்டவர் சொல்லி, மனம் திரும்பாமல் நீங்கள் ஆராதிப்பது வீண், மனம் திரும்பாமல் ஆலயத்துக்கு போவது வீண், இயேசுவோடு இணைக்கப்படாமல் வாழ்வது வீண். பரலோகம் செல்ல முடியாது. இயேசு இல்லாம ஒருத்தர் போகவே முடியும். யாராயிருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கல்விமான ஞானத்தில் இருந்தாலும் சரி, உயர்ந்த சாதியில் பிறந்தவனாக இருந்து யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஊழியத்தை செய்வராக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் எட்டி கூட பார்க்க முடியாது. சாத்தான் கொண்டு போயிடுவான். ஆகவே தான் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நீங்கள் சபை கூடி வருகிற நல்லது, பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதல் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் மனம் திரும்பி ஆக வேண்டும். காரணம், கடைசி காலத்தில் நம்ம வந்துவிட்டோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிப்போமா? 2 பேதுரு 3:10 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும், பூமியும் அதனுடைய கிரிகளும் எரிந்து அறிந்து போகும், அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட பரிசுத்தம், எப்படிப்பட்ட தேவ பக்தியுள்ள இருக்க வேண்டும் என்று
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய பூமியும் புதிய வானம் உண்டாகும் என்று காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரிசுத்தமடைந்து தேவ பக்தியிலே நிலைத்திருந்து அவருக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? ஆகவேதான் 1 Thessalonians 5:22-23 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை பொருந்த ராஜாதி ராஜாவாய் இந்த பூமிக்கு 1000 வருஷம் அரசாட்சி கொடுக்க வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு அழைக்க நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். 1000 வருட அரசாட்சியில நித்திய நித்திய கிளமாக பங்கு பெற்று தேவராஜ்யத்தை அதுக்கு நியாயத்திற்பு அடைந்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவது அவசியமாயிருக்கிற இயேசு உங்களை அழைக்கிறார். நான் 1 நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். என் அன்பின் பரலோக பிதாவே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, ஒருவரோடு நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு மக்களும் இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். யார் யார் எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதம் வேண்டும் என்று தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அத்தனை மக்களையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணி தேவராஜ்யத்தை கொடுக்கும்படி அவருடைய ஊழியக்காரன் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து மக்களுடைய நோய்களை எல்லாம் சுகமாக்கினது போல எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு பிரசங்கித்து ஒவ்வொரு மக்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிணியும் இந்த நாளிலே மறைந்து போகட்டும். சரீரங்களில் இருக்கக்கூடிய நோய்க்காக கண்ணீரோடு அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளிலே சுகமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கேன்சர் நோய்கள் மறையட்டும். கேன்சர் நோயை உண்டாக்குற எல்லா விஷ கிருமிகளையும் என் சனங்களுடைய சரீரத்திலிருந்து வேரோடு பிடுங்கேறுகிறேன். கொடுத்த சுகத்துக்காக நன்றி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் சுகத்தை பெற்றுக்கொள். நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும். கை தூக்க முடியாத கரங்கள் தூக்கப்படட்டும். இதய நோய்கள் குணமடையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற நோய்கள் மறையட்டும். வயிற்று எரிச்சல் நோய் மறையட்டும். இதய நோய்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளிலே என் தேவன் சுகம் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்கும் அதிசயத்தை செய்வீராக. சரீரம் சுகமடையட்டும். உம்மால் குணமாக்க முடியாத ஒரு நோய் ஒன்றும் இல்லை. உபாகம் 7:15 சொல்லுகிறது, சகல நோய் உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. இந்த சால்வேஷன் டிவி மூலமாய் இந்த டிவி பெட்டியில் அருகில் நின்று நோய்க்காக மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் 100 மடங்கு சுகமடையட்டும். மரித்து கொண்டிருக்கிற சரீரம் உயிரோடு எழும்பட்டும். இயேசுவே நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களுக்கும் சமாதானத்தை தாரும். கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதான குறைச்சலோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளிலே சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். உன் சமாதானத்தை பெற்றுக்கொள் மகனே மகளே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மையை தாரும். நீரா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதை நான் காண்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்கும் சுகத்தை கொடுப்பதை நான் காண்கிறேன். நன்றி இயேசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபித்து அற்புத சுகத்தை விடுதலை ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ராஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு அவளோடு காத்திருக்கே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு அவளோடு காத்திருக்கே.